நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரோடு மாவட்டம் அத்தியூர் காலனி மைக்கேல் பாளையம் சாலை தோட்டப்பகுதியில் வசித்து வந்தவர்தான் நந்தகுமார். இவருக்கு வீட்டோடு சேர்ந்து 3 ஏக்கர் விவசாய நிலம் இருந்தாலும் அருகிலுள்ள மாவு மில்லுக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார். 35 வயது வரை திருமணத்திற்கு பெண் கிடைக்காமல் தவித்து வந்த நந்தகுமார் 7 மாதங்களுக்கு முன்பு மைத்திலி என்ற பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார். இந்நிலையில்தான் வயிற்றுவலி என்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நந்தகுமார் தான் சாப்பிட்ட உணவு கசந்ததாகவும் தான் வயலுக்கு அடிக்க வாங்கி வைத்திருந்த பூச்சி மருந்து வாடை வீசியதாகவும் தெரிவித்துள்ளார். அதே போல நந்தகுமார் விஷம் கலந்த உணவை சாப்பிட்டதால் தான் உயிரிழந்ததும் உறுதியானது. நந்தகுமாருக்கு பாய்சன் வைத்தது யார் என்ற கோணத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் அவரது மனைவியான மைத்திலிதான் இந்த படுபாதக செயலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த கொலைக்கான பின்னணியும் அம்பலமானது. 35 வயதாகும் நந்தகுமாருக்கு ஏற்கனவே 15 வயதில் திருமணம் முடிந்து கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த 20 வயது மைத்திலி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்த நிலையில் ஆரம்பத்தில் நந்தகுமார் மனைவியுடன் தாம்பத்தியத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாமலும் அவதைப்பட்டு வந்துள்ளார். நண்பர்களின் ஆலோசனைப்படி பாலியல் மருத்துவர் ஒருவரை சந்தித்த நந்தகுமார் அவர் அளித்த மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்ட பின்பு மைத்திலி கர்ப்பமானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் இரவு பகலாக தனக்கு செக்ஸ் தொல்லை கொடுத்து வந்த கணவனின் செய்கையால் நொந்து போயுள்ளார் மைத்திலி. கணவனை ஒரேடியாக தீட்டுக்கட்ட முடிவு செய்த மைத்திலி வயலுக்கு வாங்கி வைத்திருந்த பூச்சி மருந்தை உணவில் கலந்து நந்தகுமாருக்கும் கொடுத்துள்ளார். ஒருவேளை அதிலும் உயிர் தப்பிவிட்டால் என்ன செய்வது என்று கருதி மதிய உணவுக்காக கொடுத்து அனுப்பிய டிஃபன் பாக்ஸிலும் விஷம் கலந்து கொடுத்துள்ளார் மைத்திலி. ஒரு இரு வேளையும் விஷம் கலந்த உணவை சாப்பிட்டதால் நந்தகுமார் பரிதாபமாக பலியானதாகவும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கர்ப்பிணி மனைவியான மைத்திரியை கைது செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர். இதற்கிடையே கைது செய்யப்பட்ட மைத்திலி நந்தகுமாரை திருமணம் செய்து கொள்ளும் முன்பு உள்ளூர் இளைஞர்களுடன் தொடர்பில் இருந்ததாகவும் உடனடியாக திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்த நேரத்தில் முரட்டு சிங்கிளாக இருந்த நந்தகுமாருக்கு மைத்திலியை திருமணம் செய்து கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே மைத்திலி தனது இரகசிய காதலுக்காக கணவனுக்கு உணவில் விஷம் வைத்து கொன்றாரா என்ற கோணத்திலும் நந்தகுமாரின் உறவினர்கள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். அதே நேரத்தில் மனைவியின் கர்ப்ப காலத்தில் பாலியல் மருத்துவரின் வீரியமான பேச்சை கேட்டு அத்துமீறினால் எந்த மாதிரியான விபரீதங்கள் நிகழும் என்பதற்கும் சாட்சியாக மாறியிருக்கிறது இந்த கொலை சம்பவம்.